ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திரைப்படம் த ஓல்ட் வேஸ். இது 2020 ரிலீஸ் ஆன அமெரிக்கன் ஹாரர் திரைப்படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது மிஸ்டர் கிறிஸ்டோபர் ஆலண்டர். இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது பிரிகிட்டா கேலி, கேன்லஸ் ஆண்ட்ரியா, கோர்டெக்ஸ் ஜூலியா. ஒரு ஒன்னைலர் என்னன்னா, நம்ம ஹீரோயின் பிரிகிட்டா கிறிஸ்டினா லோகஸ் நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு மெக்சிகன் அமெரிக்கன் ரிப்போர்ட்டர். அவங்க சொந்த ஊருக்கு வெராக்ரூஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. இது அவங்களோட சொந்த ஹோம் டவுன். மட்டும் இல்லாம அங்க விச் கிராஃப்ட் சம்பந்தமான ஒரு ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வந்தவங்களை லோக்கல்ஸ், அங்க இருக்க லோக்கல்ஸ் வந்து கடத்திடுறாங்க. அது மட்டும் இல்லாம புரூஜான்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா விச் கிராஃப்டை வந்துட்டு துரத்துற மாதிரியாத பேய்களை ஓட்டுறவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களும் சேர்ந்து இந்த பொண்ணை கடத்திடுறாங்க. அவ உடம்புல விச் கிராஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவளை நம்ப வைக்கிறாங்க. அந்த பாட்டிய பாத்தீங்கன்னா, அவங்க மூஞ்சில அப்படியே முல்தானி மட்டி போட்டு காஞ்ச மாதிரி இருக்கும். அதோட அப்படியே அப்பியரன்ஸ் கொடுத்து, அம்மா அவங்க உடம்புல பேய் இருக்கு, அதை நாங்க ஓட்டுறோம் அப்படின்ற மாதிரி கான்பிடன்ஸ் கொடுத்து ஹீரோயின் வந்துட்டு கன்வின்ஸ் பண்றாங்க. இதுக்குன்னா அந்த டீமன் வந்துட்டு அவங்களோட இன்வால்மெண்ட் இல்லாம அந்த பொய்யை வந்து தொடர முடியாது. அது ஒரு டீமன், அது ஒரு தொடர்ந்து வருது காலங்காலமா அவங்களை வந்துட்டு தொடர்ந்து தாக்கிட்டு இருக்க டீமன்கிறதுனால யார் மேல அந்த பேய் போச்சிருக்கோ அவங்களோட ஒத்துழைப்போடு தான் அந்த டீமனை வரட்ட முடியும், அதை அழிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா அந்த ஹீரோயினை வந்து கன்வின்ஸ் பண்றாங்க, நீ புரிஞ்சுக்கோமா அவன் மேல டீமன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபைனலா அந்த டீமனை தொடங்கினாங்களா, ரிப்போர்ட்டரா வர நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணாங்களா, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த ஹாரர் மூவிஸ்ல நம்ம பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ரொம்ப விகாரமா ஒரு டீமனோட முகம் வந்து வந்துட்டு போகும், ஜஸ்ட் வந்துட்டு போகும். அதை பார்க்கும் போது குழந்தை அலறி அடிச்சு துடிச்சு கத்துறான். அதோட அந்த சீன் முடியுது. அப்பதான் டைட்டில் போடுறாங்க, ரீசன்ட் டைம்ஸ் காட்டுறாங்க. ஒரு பாழடைஞ்ச வீடு, அந்த வீட்டுக்குள்ள யாரையோ கடத்தி வச்சிருக்கு. ஒரு வயசானவரே ஒரு பக்கெட்டோட அந்த ரூம்குள்ள போறாரு. ஒரு பாழடைஞ்ச மாட்டு கொட்டகை மாதிரி இருக்கு. இத தட்டியால அடைச்சு வச்சு ஒரு செக்யூரிட்டி லாக் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. உள்ள போன தாத்தா வந்து எல்லா கேண்டில்ஸையும் ஏத்தி வைக்கிறாரு. ஹலோ, உங்களுக்கு தமிழ் தெரியுமா? என்னோட பேரு கிறிஸ்டினா லோகஸ், நான் ஒரு அமெரிக்கன் ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றான். அந்தவர் முகத்துல இருக்க அந்த துணியை எடுத்துட்டு, நீ ஏன் லபாக்கோன்ற இடத்துக்கு போன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின், லபாக்கோ அங்க நான் டாக்குமெண்ட் ஹிஸ்டரி எழுதுறதுக்கு போனேன், ஒரு ஸ்டோரி எழுதுறதுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவரு எதையும் கேக்குற மாதிரி இல்ல, அவரோட சடங்க ஆரம்பிக்கும். இந்த ஊரோட கல்ச்சர் பத்தி ஒரு ஸ்டோரியா நான் எழுதுறதுக்கு ஒரு ரிசர்ச்காக போனேன்னு எவ்வளவு கேஞ்சு பாக்குறேன். அவர் விழுற மாதிரி இல்ல, அவரோட சடங்க ஆரம்பிக்க, என்னோட பையெல்லாம் வேணும், உங்களுக்கு காசு ஏதாவது தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி கேக்குறான். என்னோட ஃப்ரெண்டு மிராண்டான்னு இருக்கா, சோ அவளுக்கு நல்லா தெரியும், என்னோட கசின் தான், என்ன விட்டுடுங்க, நாங்க எடுக்க வேண்டிய ஆளே கிடையாது, என்ன விட்டுடுங்கன்னு சொல்லி கேட்டு அவர் அந்த ரூம் விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ரூம் அவர் சுத்தி பாக்குறான். சுத்தி பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு திரும்பி பாக்குறான், அந்த லேடி அந்த வயசான பாட்டியை அந்த இடத்துக்கு வராங்க. அவங்கதான் பேய ஓட்டுறவங்க. அவங்க வந்துட்டு கிட்டக்க வந்துட்டு அவரோட முகத்தை சுத்தி பாக்குறாங்க. இவ உடம்புல பேய் இருக்கு அப்படிங்கறது வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்கள பார்க்கவே கொஞ்சம் பயன்படுத்தலாம் இருக்கும் சொல்லிட்டு போயிடுறாங்க. போன உடனே அந்த வயசானவர் வந்து ஒரு கேன் ஃபுல்லா பால் எடுத்துட்டு வந்து அவங்க வாயில வலுக்கட்டாயமா ஊத்துறாரு. ஹீரோயின் ரூம் சுத்தி முத்தியும் பாக்குறான். அதுக்கப்புறம் அவள் கால ஒரு செயின் போட்டு கட்டிருப்பாங்க, அதை ரிமூவ் பண்றதுக்காக ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்து டமால் உடைக்க பாக்குறான். அதுக்குள்ள அவளுக்கு கனவு வருது. ஒரு கேவுக்குள்ள போற மாதிரி இருக்கு, அங்க டார்ச் அடிச்சுட்டு போறான். அந்த நேரத்துல அவளுக்கு எதிர்பாராத விதமா ஒரு பேய் சடால் வருது. அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து ஆண் கத்துறான். கத்தி முடிச்சுட்டு கனவுலேருந்து எந்திரிச்சிடறான். இருந்தாலும் என்ன சொல்றதுனே தெரியல, அதை பேர் பண்ணிக்கிட்டு அந்த பக்கெட்லயே அவ வந்துட்டு ரெஸ்ட் ரூம் எல்லாம் போறான். அந்த நேரம் பார்த்து அவளோட ஃப்ரெண்ட் மிராண்டா, அந்த மாதிரி என்ன அடைச்சு வச்சிருக்காங்க, என்ன காப்பாத்து, சீரியஸா நான் இந்த இடத்த விட்டு போனோம், இது என்னோட ஜாப், அதனாலதான் நான் அந்த இடத்துக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இங்கேயே 10,000 கேவ்ஸ் இருக்கு, அதை பத்தியான டாக்குமெண்ட் நான் எடுக்கணும், அதனாலதான் நான் போனேன், என்னை விட சொல்லு அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்லி பாக்குறான். இல்ல, உங்களுக்குள்ள டீமன் இருக்கிறத அவங்க பாத்துட்டாங்க, சோ அந்த டீமனை எடுத்துட்டு உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றான். அட்லீஸ்ட் என் பேக்காவது கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுல கையில ஒரு ஹேண்டி கேம் இருக்கு, அதை எடுத்து காமிக்கிறான். இங்க பாருங்க, நான் பார்த்தது எல்லாமே ஒரு டாக்குமெண்ட் தான் எடுக்க போனேன், அதுவும் லேப்
அகாக்குன்ற இடத்துக்கு போனது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அப்படி இருந்தும் யாரும் கேக்குற மாதிரி இல்ல. அந்த வயசானவரோட பேர் வந்து ஜாவி. அவரும் வந்து அந்த ஃப்ரெண்டு கூட ஏதோ பேசிக்கிறாங்க. பேசிட்டு அவங்க பேசிட்டு இருக்க அந்த டைம்க்குள்ள அவ என்ன பண்றா, ஒரு சின்ன பவுச் மாதிரி இருக்கு அதை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு செல்போன் ரிங் ஆகுது, அதை எடுத்து கடகடன்னு பேச போறா. அதுக்குள்ள ஜாவி அந்த வயசானவர் ஓடி வந்துட்டு அந்த போனு அந்த பேக்கு எல்லாத்தையும் புடுங்கிட்டு அதை திரும்பவும் கட்டி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோயின் என்ன பண்றா, அந்த பவுச் எடுக்கிறா. பவுச்ல ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கு, அதுல ஏதோ பவுடர் மாதிரி இருக்கு. ஒரு ஸ்பூன் எடுத்து அதை கலக்கி ஒரு லைட்டர் வச்சு அதை சூடு பண்ணி அந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடுற. போடும் போதே அவன் மைண்ட்ல வந்துட்டு அவ எப்படி கிளம்பி வந்தா, தன்னோட பாஸ் என்ன சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவர்கிட்ட என்ன பேசினா அப்படிங்கறதெல்லாம் தாட்ல வந்துட்டு வந்து திடீர்னு என்ன பண்றா, நல்லா தூங்கிடுறான். தூக்கத்துல ஜாவி வந்து ஏதோ சாண்டிங் பண்ற மாதிரி இருக்கு. சாண்டிங்னா ப்ரேயர் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னா முழிச்சு பாக்குறான், அவன் மூஞ்சில பிளட்டால மார்க் எல்லாம் பண்ணிருக்காங்க. அவளை அந்த ரூம்ல படுக்க வச்சுட்டு எல்லா சாண்டிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவளால வந்து கோஆபரேட்டே பண்ண முடியுது, எல்லாரும் இந்த ரூம் விட்டு போயிட்டுறாங்க. கொஞ்சம் நேரம் பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து பெரிய பாம்பு வருது, அதுக்கப்புறம் இன்னொரு பாம்பு வருது. ஒரு பாம்பு அவளை சுத்தி சுத்தி அவன் மேல ஏறுது, இன்னொரு பாம்பு அங்க வருது இங்கு வருது நெனைஞ்சு நெனைஞ்சு வருது. அதனால அதை சகிச்சிக்கவே முடியல. ரெண்டு பாம்பும் அவன் ஃபேஸ் கிட்ட நெருங்கும் போது அந்த வயசானவர் வந்து அந்த ரெண்டு பாம்பையும் பிடிச்சிருந்தாரு. அந்த வயசான பாட்டி செவத்துல வந்து ரெண்டு பாம்பு மாதிரி சிம்பிள் இருக்கும், அதுல ரத்தத்தோட போயிட்டு அதை தொடுறாங்க. ஹீரோயின் உடம்புல இருக்க பிளட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். கிளீன் பண்ணிட்டு அப்ப ஃப்ரெண்டு வரா, நீ என்கிட்ட முதல்ல பேசாத அப்படின்னு சொல்லி ஹீரோயின், உனக்கு மட்டும்தான் தெரியும் நான் அந்த கேவுக்குள்ள போனது, நீதான் இவங்கள்ட்ட மாட்டி விட்டுருக்க, நீ எதுக்காக கொண்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லி இருக்கான். நீ ஒன் ஆஃப் த ஃபேமிலி, என்னோட ஃபேமிலியில நீ ஊர்த்தி, நான் வந்து அப்படியெல்லாம் உனக்கு வந்து கெடுதல் பண்ணிட மாட்டேன், 20 இயர்ஸா உங்க கூட தான் இருந்திருக்க, நீ வந்து இப்பதான் வந்திருக்க, சோ உன் உடம்புல இருக்க டீமனை எடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்ப ஃப்ரெண்டு போனதுக்கு அப்புறம் ஒரு கோழி வளர்த்துட்டு இருப்பாங்க, இந்த கோழி வருது, இவ ஃபீட் பண்றான் அந்த கோழிக்கு சாப்பாடு எல்லாம் வைக்கணும், தாவரணும் இருக்கணும், நான் என்ன பண்றனோ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டுட்டு அவளுக்கு மயக்க மாதிரி வருது. அந்த மயக்கம் வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு கனவு வருது. அந்த கனவுல திரும்ப அந்த கேவுக்குள்ள போற மாதிரி இருக்கு. அவங்க அம்மா அவ இறக்கும் போது எப்படி சிரிச்சாங்களோ அதெல்லாம் வருது. என்னென்னமோ அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியுது. அப்போ அந்த பேயோட உருவம் நல்லா கிளியரா தெரியுது. அது மட்டும் இல்லாம அவ ஃபிஷ் வளர்த்தா இல்லைங்களா, ஒரு ரெட்மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி ஒரு சீட்டு எழுதி வச்சு அந்த சீட்டு மீன் இறந்து போய் காட்டுறாங்க. அந்த அமானுஷ்யமான கனவுக்கு அப்புறம் திரும்ப அவன் ஃப்ரெண்டு வரும், ஏதாவது பாத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு சிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அந்த பேய் ஓட்டுற பாட்டியும் எட்டி பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் புக்ஸ் நோட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது நீ படிச்சு தெரிஞ்சுக்க, அப்பதான் இங்க இருக்க கல்ச்சரை பத்தி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அவ ஒரு புக்கா எடுத்து படிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ட்ரை பண்ணும் போது அவளால படிக்க முடியல, கேண்டில்ஸ் எல்லாம் அணையுது. அந்த டீமன் அந்த ரூம்குள்ள இருக்கிறது அவ ஃபீல் பண்றான். எழுந்து பொறுமையா போய் அந்த கார்னர்ல இருட்டா இருக்கும், அதுல லைட்டர் வச்சு என்ன இருக்கு அப்படின்றது பார்க்க போறான். அங்க ஒரு டீமன் இருக்கிறது நல்லா அவளுக்கு தெரியும். தெரிஞ்ச உடனே அவன் தூங்கி எழுந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. நல்ல வெளிச்சம் ரூம்குள்ள இருக்கு. தென் மெதுவா எழுந்து ஜன்னல் பக்கம் போறான். ஜன்னல் இருந்து வெளியில எல்லாத்தையும் பார்க்கும் போது ஒரு குட்டி பையன் ஒளிஞ்சிருந்தோ இவளை பாக்குற மாதிரி தெரியுது. இவன் நல்லா உத்து பார்த்த உடனே அந்த பையன் அந்த இடத்த விட்டு ஓடுவான். ஃப்ரெண்டு வரான், அவன் கையில ஒரு பாக்ஸ் இருக்கு, அதை கொடுத்து நீ எதை நம்மளனாலும் பரவாயில்ல, இந்த பாக்ஸை நீ திறந்து பாரு அப்படின்ற மாதிரி கேட்கும். அதுல குழந்தையில வச்சிட்டு இருந்த அந்த ஒரு டாய் இருக்கும், ஒரு பொம்மை இருக்கும், அதை அவ ஓபன் பண்ணி பாரு. திரும்ப அவளுக்கு அதே ஃபீல் வருது. அந்த கேவுக்குள்ள அவர் என்டர் ஆகிற மாதிரி, அந்த லேபக்கோ அப்படிங்கிற கேவுக்குள்ள போறா போற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த குழந்தைய அவ பாக்குற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, அவளோட அம்மாவுக்கு டீமன் பிடிச்சிருக்கும் போது அந்த டீமனை எடுக்கும் போது அந்த டாய் அவ கீழே விட்டுட்டு வந்துருவான். அந்த தாட்டும் அவளுக்கு வந்துட்டு போகுது. அவ ஃப்ரெண்டு இந்த டீமன் உங்களுக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கு, அதை உனக்கு கன்சியூம் பண்றதுக்குள்ள இந்த டீமனை எடுத்தாகணும், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண, நம்பு, நாங்க என்ன சொல்றோமோ அதை நம்ப, செய்ய, அப்பதான் இந்த டீமனை வந்துட்டு நம்மளால எடுக்க முடியும் உடம்புல இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரின்னு ஹீரோயின் காம்ப்ரமைஸ் ஆகி அந்த தாத்தா குடிக்கிற பால் வாங்கி குடிச்சிட்டு அந்த ரிச்சுவலுக்கு அவ ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டோன்னா அவளை ஒரு பெட்ல வந்து கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்டு அந்த பாட்டி அவங்க வயிற்றுக்கிட்ட வந்து அந்த ஹீரோயினோட வயிற்றுக்கிட்ட வந்துட்டு ஏதோ சாண்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு அவன் வயிற்றுக்குள்ள இருந்து ஏதோ எடுக்கிறாங்க. வெளியில எடுத்தனும் ஒரு ஏதோ ஒரு பொருள் மாதிரி இருக்கு. அது ஆப்ரேஷன் பண்ணாம கையை வயிற்றுக்குள்ள விட்டு அவங்க எடுக்கிறாங்க. அது ஒரு கருமுட்டை மாதிரி இருக்கு. அதை ஓபன் பண்ணி அதை வெளியில எடுத்து அது பிளேடால கிழிச்சு அதுக்குள்ள பாக்குறாங்க. பல்லு இருக்கு, அந்த பல்லுல எல்லாம் கண்ணு கண்ணா இருக்குது. அதை கழுவி பார்த்து வச்சுட்டு திரும்பவும் வயிற்றுக்குள்ள கையை விட்டு வேற எதையும் எடுக்கிறாங்க. எடுக்க ட்ரை பண்ணும் போது ஒரே ப்ளீடிங்கா ஆகுது. கத்தியெல்லாம் வச்சு பண்ணல, அவங்க கையை வச்சுதான் அவங்க வந்து வயிற்றுக்குள்ள கையை விட்டு எடுக்கிறாங்க. ரொம்ப ப்ளீடிங் ஆகும்.
பார்க்கும் போது நமக்கே ரொம்ப பயமா இருக்கும். ஐயோ ஒண்ணுமே இல்லாம ஒரு ஆபரேஷன் பண்ற மாதிரி பண்றாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். வயத்துல இருந்து திரும்ப அவங்க எடுக்கிற பொருள் என்னன்னா ஒரு பெரிய பாம்பு குட்டி மாதிரி இருக்கும். அதை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க, பட் அது வயத்துக்குள்ளேயே திரும்ப போயிடும். அந்த பேயோ ட்ரெஸ் அணுங்க அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும். அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான், நீ தான் அந்த பேய், நான் போனதை இவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க, கொடுத்து என்னை கூட்டிட்டு வந்துட்டு இதெல்லாம் பண்ண வைக்கிறேன், உனக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்கிறான். கேட்டுட்டு அந்த ஃப்ரெண்டை பிடிச்சி தள்ளி விட்டுறா. அவர் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் வெளியில போயிடுறா. அவளுக்கு ஒண்ணுமே புரியல, வைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துறா. அப்ப அவளுக்கு திரும்ப திரும்ப அவங்க அம்மா எப்படி இருந்தாங்களோ அந்த தாட் வந்துட்டு இருக்கு. வந்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்துட்டு அந்த பிரெட் எடுத்து வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கிறான். யூஸ் பண்ணாலும் அவளுக்கு சில காட்சிகள்லாம் அவளுக்கு வருது. ஏன்னா ஒரு எலி ஓடி வர மாதிரி இருக்கும். அந்த எலி ஓடி வருது கிட்டக்க, என்ன பண்ற பாத்துட்டே இருக்கும் போது ஒரு கை வந்து அதை அடிச்சு நசுக்கி சாகிச்சு. பட் இவ கையில வந்து அந்த பிளட் இருக்கு. நம்ம ஜாவிதா தான் பக்கெட் தூக்கிட்டு வர்றாரு. உள்ள ஒரு கையில சலங்க மாதிரியும் ஒரு டார்ச் மாதிரியும் எடுத்துட்டு வர்றாரு. அது அப்படியே வந்து அங்க வந்து சாண்டிங் பண்ணிட்டு இருக்காரு, மந்திரம் மாதிரி சொல்லிடுறாரு. அப்ப சொல்லிட்டு இருக்கும் போது அவ பின்னாடியே எழுந்து வந்து அவர் எதிர்பார்க்காத சமயத்துல அவரோட கழுத்தை கடி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறான். பட் எஸ்கேப் ஆக முடியல. கதவு கிட்ட போறா, ஏதோ ஒரு கிளாஸ் டோர் அவளை தடுக்கிற மாதிரி இருக்கு. அவ கையை வச்சு தகத்துக்கிட்ட வெளியில போக பாக்கிறான். கீழே ஏதோ ஒரு துண்ணாம்பு மாதிரி ஆபீஸ்ல வந்துட்டு ஏதோ பவுடர் மாதிரி போட்டு அவளால அதை தொடக்கூட முடியல. சோ ஷி வாஸ் ஹாண்டட் அப்படின்னு அதுல இருந்து நமக்கு நல்லா தெரிய வருது. பின்ன திரும்ப உள்ள வரா, உள்ள வந்துட்டு வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி வருது. அப்ப என்ன ஆகுதுன்னா வாயில இருந்து கொத்து கொத்தா முடி வருது. அதெல்லாம் எடுத்து கீழே போட்டு வாமிட் எடுத்துருக்கான். அந்த இடத்துக்கு அந்த பாடி வராங்க. அந்த ஹேரை எடுத்து வாந்தி எடுத்துல அதை எடுத்துக்கலாம், பால் இருக்கும் அதை எடுத்துக்கலாம், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அந்த பாட்டி சொல்றா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாவி அந்த தாத்தா கூட நல்லா பேச ஆரம்பிக்கிறா. அவருக்கு கழுத்துல அடிபட்டுறதுக்கு பேண்டேஜ் போட்டு விடுறா. ரெண்டு பேரும் பேசுறாங்க, எப்படி இதெல்லாம் வருடுறது அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க. அந்த வயசானவர்கிட்ட சாரி அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் அவ சொல்றான், நான் அதிகமாகவே மோஸ்ட்லி நான் வந்து கேள்வி கேட்கறேன், அது என்னோட ஹேபிட் அப்படிங்கிறா. இந்த தாத்தா ஏதோ ஒரு கேம் மாதிரி எடுத்து வைக்கிறாரு. எனக்குள்ள பேய் இருக்கு அப்படிங்கறது எப்படி நான் வந்து அம்மா கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். நம்ம ஒன்று பார்க்கும் போது அதை நம்மள திரும்பி பார்ப்போம், அதே மாதிரி தான் ஒத்து பாக்குறோம் இல்லையா, அப்ப அது வந்து திரும்பி பார்ப்போம், நம்மளையும் பார்ப்போம், அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. எத்தனை வருஷமா இது செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு தாத்தாவை பார்த்து கேட்கிறேன். 16 வயசுல இருந்து, அதாவது எங்க அப்பா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, அதுக்கப்புறம் நான் தான் இதை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஒரு 16 வயசு இருக்கும் போது எங்க அப்பா இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் நான் இதை செய்ய ஆரம்பிச்சேன். உங்க அப்பா நேச்சுரலா இருந்தாங்களா இல்ல அப்படிங்கிற மாதிரி இயற்கையா சாகல, என்னன்னா அவர் வந்து இதே மாதிரி மந்திரம் பண்ணிருக்கும் போது ஏதோ ஒண்ணு தான் ஆயிடுச்சு. உங்க அம்மா எவ்வளவு தடுத்து பாத்தாங்க, முடியல, இருந்தாலும் ஆத்துக்கு போயிட்டு கல்லு அங்க இருக்க கல்லெல்லாம் எடுத்து முழுங்கிட்டு செத்துட்டாரு, இறந்துறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவரு. உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி மந்திரம் ஓட்டுற தொழில நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கப்புறம் அவர் ஒண்ணும் இது என்னோட வேலை இல்ல, நான் இந்த வேலை செய்யணும்னு நினைக்கல, பட் ஆஸ் யூஷுவலா அமைஞ்சிருச்சுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதே மாதிரி இவ சொல்றாரு, எங்க அம்மா அதே மாதிரி இறக்கும் போது மருந்து வாங்கறது கூட காசு இல்லை, பட் அவங்களோட அந்த பேய் வந்து அவங்க உடம்புல இருந்து போகல, இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றாரு. ஒரு துளி மருந்து இருந்துதான் எங்க அம்மாவை நான் காப்பாத்திக்க முடியும், அது இல்லாம என் வாழ்க்கையே மாறி போச்சு, அதுக்கப்புறம் நான் ஹாஸ்டல் போயிட்டு அங்கதான் வளர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அம்மாவுக்கு பிடிச்சிருந்த பேயோட வந்து அந்த லேடி கரெக்டா செஞ்சிருந்தாங்கன்னா எதுவும் நல்லது நடந்திருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பேயை வந்து பேயோ ஸ்பிரிட்டோ ஓடவர் எதுவோ ஒண்ணு அதை நம்ம யாராவது ஒரு பக்கம் பாட்டியும் தாத்தாவும் அந்த ரிச்சுவல் பண்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இவ அவ ஃப்ரெண்ட் கொடுத்த அந்த புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த இடத்துல அந்த ரூம்ல இருக்கிற டிராயிங்ஸையும் கம்பேர் பண்ணி பாக்குறான். அதுல வந்துட்டு ஒரு உருவம் வந்து தலைகில தொங்குற மாதிரி இருக்கு. தி ப்ரோக்கன் மேன் அப்படின்னு சொல்றான். அதான் அந்த பேய், அந்த சாத்தானோட உருவம் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வருது. அந்த பேஜ் எடுத்துட்டு போயிட்டு அந்த பாட்டியும் தாத்தா கிட்டையும் ரெஃபர் பண்றான், என்ன இந்த டிராயிங்ல இருக்கு அப்படின்னு. இது ரொம்ப டேஞ்சரஸ், அதாவது அந்த சாத்தான வர வச்சு அந்த பேயை கொல்றது, அதான் அந்த டிராயிங்ல மீன் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா சொல்றாரு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, அந்த சாத்தான அழிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப வலியும் ரொம்ப பெயின்ஃபுல்லும் முடியாத விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் வார்ன் பண்றாரு. நம்ம முல்தானி மெட்டி பாடி ஓகேன்னு லிப்ஸ்டிக் போட்ட கண்ணால சொல்றாங்க. அவ ஃப்ரெண்டு கிட்ட வீடியோ கேம் கொடுத்த, நீ ரெக்கார்ட் பண்ண அப்படின்ற மாதிரி வீடியோ கேம் முன்னாடி போய் பேச ஆரம்பிக்கிறேன். என்னோட பேரு, நான் இங்க இருந்து வந்திருக்கேன், நான் இந்த வேலை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் இல்ல, நான் இங்க சாக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ கேம்ல ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன். மேலும் என்ன சொல்றான்னா, நான் ஒவ்வொரு விஷயமா இங்க பண்றதெல்லாம் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன், நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் அந்த இடத்தெல்லாம் காட்டுறான், இது என்னோட பெட், இந்த இடம் எல்லாமே அந்த இடத்த சுத்தி சுத்தி
முதல் முறை அந்த பாட்டி கிட்ட உங்க பேர் என்ன, அதுக்கு அந்த பாட்டி லூஸ் அப்படின்றாங்க. என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்றதெல்லாம் அவ்வளவு அதை பண்ணிட்டு அதுக்கு கோஆபரேட்டும் பண்ணாரு. பூசுங்கிற பாட்டி அவ கழுத்துல வந்துட்டு எதையோ தடவுறாங்க, அவளால அதை தாங்கிக்க முடியல. அடுத்த செகண்டே அப்படியே வந்து அந்த தாத்தா அவளை படுத்துக்கிறாரு. பக்கத்துல முகோண வடிவத்துல ஒரு தட்டி அளவு பண்ண மாதிரி ஒரு ஏதோ ஒண்ணு பொருள் இருக்கு. அதுல அந்த பாட்டி ஓங்கி ஆணியால ஒரு முனையை அடிக்கிறான். அடிக்க வரைச்சு இவ கையில வந்து ஆணி இறங்குது ஒரு கையில, அதே மாதிரி இன்னொரு முனைய அடிக்கி இவ கையில வந்து ஆணி இறங்குது. சோ அந்த குச்சில எது பண்ணாலும் இவளுக்கு அது வந்து காட்டுது. சாண்டிங் உக்கரமாவது, அவ்வளவு உக்கரமா அப்படியே உடம்பெல்லாம் தூக்கி தூக்கி போடுது. அந்த பாட்டி கிடக்க வந்து மந்திரம் சொல்லு 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 ஒரு மாதிரி ஆகிறா. ஒண்ணும் இல்ல, அவ அந்த பாட்டியோட கழுத்துல வந்து ஒரு சின்ன எலும்பு கொடு மாதிரி போட்டுருவாங்க. அதை எடுத்து ஊத அப்படியே மேல எகிரி அப்படியே அவ உடம்பெல்லாம் நெளியும். அந்த சமயத்துல அந்த பேய் வந்துட்டு போறது நமக்கே தெரியற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஜாவி தாத்தா வந்துட்டு காலில் ஏதோ சலங்க மாதிரி கட்டிட்டு அவளை சுத்தி சுத்தி வந்துட்டு பயங்கரமா அந்த இடமே பாக்குறதுக்கே ஒரு பேய் ஓட்டுற இடம்னா இப்படிதான் இருக்குமான்றது அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இந்த சாண்டிங்க்கு நடுவுலையும் அவளுக்கு கனவு வருது. அந்த கனவுல அதே கோகிக்கு அவ போற மாதிரி இருக்கு. உள்ள போறா, டார்ச் லைட் எடுத்து காமிச்சு உள்ள போயிட்டே இருக்கும். இந்த ஊருக்கு கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி ஒரு மீன் தொட்டி இருக்கும். அதுல வந்துட்டு டு நாட் லெட் மீ டை அப்படின்னு ஒரு சின்ன துண்டு காகிதத்துல எழுதி வச்சுட்டு வருவா. அந்த பேப்பர் இந்த இடத்துல கிடக்கும். எகெயின் அவளுக்கு திரும்ப பழைய நினைப்பு வருது. அவங்க அம்மாவுக்கு பேய் பிடிச்சிட்டு இருக்கும் போது, பேய் ஓட்டும் போது அந்த சடங்கு, அந்த நேரத்துல அவங்க அம்மா பேய் மாறி நிகழ்வையும் பாக்குற மாதிரி அவளுக்கு தோணுது. அம்மாவுக்கு ரிச்சுவல் நடந்த இடத்துல இருந்த அதே சின்ன பையன் இந்த குகையில இருக்கான். ஒளிஞ்சிட்டு இவள் பாக்குறான். பின்னாடியே போறான். அந்த இடத்துல அந்த விகாரமான அந்த பேய் வருது. பேய் வந்துட்டு இவன் முகத்துல ஒரு பெரிய கீரல போடுது. இந்த சாண்டிங்ல இருந்து அவளுக்கு அந்த கனவுல இருந்து டக்குன்னு துடிச்சு எழுந்திருக்கா. ஆனா அந்த கீரல் மட்டும் உண்மையானதா இருக்குது. அதுல அவளுக்கு ஒரு கண்ணு பார்த்தான்னு எல்லாரும் கேக்குறாங்க. நான் அந்த பேயையும் பார்த்தேன், அந்த இடத்துல ஒரு சின்ன பையனையும் பார்த்தேன் அப்படின்னு. இந்த சின்ன பையனை இவனா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்காங்க. அந்த சின்ன பையன் ஆன பேய் மாதிரி கதறிச்சு அவன் வாயில இருக்க பல்லுல எல்லாம் கண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் கட்டில் கடியில ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். மாறி மாறி அவன் போயிட்டே இருக்கும். அந்த இடத்துல ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுவான். அந்த இடத்த விட்டு அந்த கேட்டை திறந்துட்டு அந்த பிளேஸை விட்டு எல்லாரும் வெளியில போகணும்னு நினைப்பாங்க. யாராலையும் போக முடியாது. ரொம்ப அப்படியே த்ரில்லிங்கா இருக்கும் அந்த சீன். அந்த நேரத்துல ஏதோ மூட்டையா கீழே விழும். அதுல இருந்து பிளடா இருக்க மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று கீழே விழற மாதிரி பேய் ஒரு கலர் கலரான போக அதெல்லாம் வர மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அந்த பாடி வந்துட்டு டீமன் வெளியில போ அப்படிங்கிற மாதிரி மந்திரம் எல்லாம் சொல்றாங்க. ரொம்ப உக்கரமா அந்த இடம், உக்கரமான மந்திரத்தை சொல்ல சொல்ல துடிக்கிறா என்னமோ பொறி மாதிரி நெருப்பு மாதிரி எல்லாம் வரும். அந்த பேய் அந்த இடத்துக்கு வரப்போகுது அப்படிங்கறது நமக்கும் தெரியாது. அந்த பேய் மெதுவா வருது. அந்த உடனே இந்த பாடி அந்த பேயோட நெஞ்சில இருக்கிற ஹார்டை வெளியில எடுத்து அதை கொல்றாங்க. ஆனா அந்த பேய் அந்த இடத்துல சாக்கல. இந்த இடத்த விட்டு உன்ன துரத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹார்ட் அவங்க பிரகாஷ் பண்ணிட்டே அவங்க பாட்டி கத்துறாங்க காடுறாங்க. அந்த இடத்துல பெரிய புகைய, அந்த வீடு இருந்த இடத்துல பெரிய புகையாவது. மறுநாள் விடியுது. ஆஸ் யூஷுவல் அவளால அந்த டோரை விட்டு வெளியில போக முடியுது. ஷி கேன் ஃபீல் எவ்ரிதிங். அந்த சன்லைட் பண்றான், நேச்சர் ஃபீல் பண்றா, எல்லாமே பண்றான். அது மட்டும் இல்லாம இங்க இருக்க டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பொறுமையா போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கிறது தாங்க பெரிய கிளைமேக்ஸ். அந்த வீட்டுக்கு பக்கத்துலயே சின்ன காடு மாதிரி இருக்கும். அந்த போயிட்டு அந்த பாடி அந்த தாத்தா அடக்கம் பண்றாங்க. மேல இருந்து அந்த வீட்டோட மேல இருந்து ஃப்ரெண்டும் அவளும் பாட்டே இருக்காங்க. அப்புறம் ரெண்டு பேரும் பால் குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர்ல கிளாஸ்ல பால ஊறாங்க. இவ அந்த பால குடிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். ஆனா அவரெண்ட அந்த பால குடிக்கல. ஃப்ரெண்டு சொல்றான், நம்ம இங்கே தங்கிடு அப்படின்ற மாதிரி சொல்றான். இது நீ பிறந்து வளர்ந்த இடம், நீ இங்கேயே தங்கிடு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்குள்ள அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அதை அட்டன் பண்ணிட்டு அவர் வெளில போயிட்டான். இவன் வந்து அந்த கையில கட்டிருக்கும். ஏன்னா இவளுக்கு பேய் பிடிச்சிருக்கும் போது ஹீரோயினுக்கு அந்த சமயத்துல ஃப்ரெண்டோட கை கீறிப்போ அது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்க மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உட்காந்துதான் அவளுக்குள்ளே ஏதோ ஒரு சேஞ்சஸ் எல்லாம் வந்துடும். அவளுக்கு ஃபோன்ல வந்து அவ சொல்லுவா, நீ நல்லா இருக்க அப்படின்னு யாரோ கேட்பாங்க. எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல, நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு உள்ள வந்து பாப்பா மிராண்டா மிராண்டான்னு கூப்பிடுவா. அவ இருக்க மாட்டா. பேய் அறிஞ்ச மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பா. நீ இனிமே இந்த இடத்துல இருக்காது, கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அடா அது இப்பதான் இருக்க சொன்னா அதுக்குள்ள வந்து வேற மாதிரி பேசுறாளே, நான் இங்கேதான் பிறந்து வளர்ந்த, நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இல்ல நீ இருக்காத அப்படின்னு சொல்லி மிராண்டா சொல்லுவா. அவளுக்கும் மிராண்டாவுக்கு பேய் பிடிச்சிருச்சு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த பேய் கம்ப்ளீட்டா சாகல அப்படின்றது நல்லா கிளியரா அவளுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம மிராண்டா வந்து ஹீரோயினோட பொம்மையை கொடுப்பான். அந்த பொம்மையை வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருவா. அந்த பொம்மையை அவளே போட்டு கசங்கி பிச்சிட்டு இருக்கா. அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கா. ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பா. ஹீரோயினுக்கு நல்லா தெரியும், அவ நல்லா சீ ஸ்டடி பண்ணிப்பா. அது மட்டும் இல்லாம அங்க நடக்கிற ரிச்சுவலையும் அவ வந்து அவளுக்கு நடந்த ரிச்சுவலையும் அவ வந்து வீடியோ கேம் பண்ணி வச்சிருச்சு. ஸோ வந்துட்டு மிராண்டாவோட கண்ணை நல்லா பார்க்கும் போது அப்ப அவளை வந்து யாரோ பாக்குற மாதிரி தெரியும். ஸோ அவ மிராண்டாக்குள்ள பேய் இருக்குது அப்படிங்கறத அவ கன்ஃபார்ம் பண்ணிடும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவளுக்கு பேயோட சடங்கை இவ சடங்கா. திடீர்னு யாரோ அவளை கிராஸ் பண்ணி, அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்களா, அவங்களை யாரோ கிராஸ் பண்ணி போற மாதிரி தெரியும். யார் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் குள்ள போய் பாக்குறான். அந்த பாட்டி அம்மா வந்துட்டு இறந்து போனாங்க இல்லையா, அவங்க நின்று
அவளை குறுக்குறுன்னு பாத்துட்டு இருக்காங்க. புரிஞ்சிச்சு அந்த பேய் இன்னும் சால இவர் ரூபத்துலதான் இருக்கு, மிரண்ட ரூபத்துல இருக்குன்றது தெரிஞ்சிருந்து அவங்களோட ஆவி, அந்த பாட்டியோட ஆவி வந்து ஹீரோயின் மேல வந்த மாதிரி இருக்கு. சோ ஹீரோயின் வந்து இதுக்கப்புறம் ரிச்சுவல்லாம் அந்த இடத்துல கண்டினியூ பண்ண போறா. அவதான் வந்து பேயோட சடங்கு இனிமே அங்க பண்ண போறா. ஸ்பானிஷ்ல பேச ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல வந்துட்டு அந்த பாட்டி ரிச்சுவல் பண்றதுக்கு என்னென்ன வச்சிருந்தாங்களோ அந்த பொருள் எல்லாம் அந்த வீர மாதிரி இருக்கும் அது ஓபன் ஆயிருக்கு. நான் வந்து கேக்குறேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி, ஒண்ணும் டைம் வந்துருச்சு, அதாவது என்னன்னா பேய் ஓட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சுன்ற மாதிரி. திருப்பியும் அந்த முல்தானி மட்டி அந்த பாட்டி போட்டிருந்த மாதிரியே ஹீரோயின் போட்டுக்கிறான். போட்டுட்டு அவதான் இனிமே பேய் ஓட்ட போறா இல்லைங்களா, அதே மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு பிளட் எல்லாம் உடம்புல தேய்ச்சிட்டு அவ வந்து ரெடியாரா. என்னென்ன பண்ணாங்களோ ரிச்சுவல் டைம்ல அதே எல்லாத்தையும் பண்றா. ஆணி அடிக்கிறா, அந்த ஜாண்டிங் எல்லா பிரேயர் எல்லாம் சொல்றா. சொல்றப்ப அவ ஃப்ரெண்ட் அதே மாதிரி துடிக்கிறா. துடிச்சு அவளுக்கு என்ன நடந்ததோ உடம்பு ரெண்டா உடையிற மாதிரி அப்படியே வளையும் அதெல்லாமே நடக்குது. அப்ப அந்த பேய் வர்றதுக்காக அந்த எலும்பு கூடு மாதிரி அந்த பாட்டி ஊதுனா இல்லைங்களா, அதே மாதிரி இவளும் எடுத்து ஊத ஆரம்பிக்கிறா. அந்த பேய் வருது இந்த டைம் ரெண்டு உடம்புல வந்தது மட்டும் இல்லாம அப்படியே தலகீழ அந்த ஆணி ரெண்டும் கையில அடிச்சிருக்கும். தலகீழ அப்படியே அந்தரத்துல வரவா ஸ்டாப் பண்ணு அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட சொல்லுவா. இவ ஸ்டாப் பண்ணிட்டு அவகிட்ட பேச, என்ன ஸ்டாப் பண்றது உனக்கு இது தேவைதான், நீதானே வந்து இந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்துட்டு அந்த பாட்டி என்ன ஹர்ட் பண்றதெல்லாம் நீ விரும்பின அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி முடிவா. இவளுக்கு என்ன ஆகுதுன்னா உண்மையான பேய் உடம்புல இருக்கும் இல்லைங்களா, அது வந்து சிரிக்குது. அப்படியே நான் வளர்றதுக்கு நீ இந்த இடத்துல சாகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்ட சொல்றா. சொல்லிட்டு இவ்வளவு பழிவாங்கிற மாதிரியே பேருந்து இருக்கிறச்ச அந்த ரெண்டு உடம்புல இருந்து பேய் ஆவியா வெளியில வெளியில வந்தோடனே உடம்புல இருந்து இந்த பேய் போன மாதிரி கட்டுறாங்க. பட் வந்து பேய் அங்கதான் இருக்கு, அந்த ரூம் குள்ளதான் இருக்குது அப்படிங்கறது ரெண்டு பேருக்கும் நல்லா தெரியும். அவங்க நிக்கிற ரூம்ல வந்து கார்னர்ல அப்படியே வந்து ஒரு மியூசிக் மாதிரி ரைஸ் ஆகுது. அந்த இடத்துல வந்து போஸ்டிகி அப்படின்ற பேயோட போஸ்டிகி. சோ அது சொன்ன உடனே காத்திட்டு வெளியில வந்து அவர் ரெண்டு டக்குனு அந்த இடத்துல இருந்து இழுத்துட்டு போயிருது. இழுத்து போனதுக்கு அப்புறம் இவ போராடி அவர் ரெண்டு திரும்ப இழுத்துட்டு இருந்தாலும் அந்த பேய் எங்க இருக்குதுன்னு தெரியல. பட் அதே இடம் தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேயோட உருவத்தை முழு உருவத்தை அவதான் காடுறாங்க. ரொம்ப விகாரமா இருக்கு. கிறிஸ்டினா நீ போகாத அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றான். பேயை நோக்கி நெருங்கி கிடக்க போறான். கிடக்க போயிட்டு கதையெல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு அவன் நெருங்கி போயிட்டு இருக்கப்பவே அந்த பேய் அவளை நோக்கி கிரால் பண்ணி அப்படியே வரும். பாக்குறதுக்கே ரொம்ப விகாரமா இருக்கும். ஹீரோயின் அந்த பேயோட பக்கத்துல நெருங்கி நின்று இருப்பான். நீ நினைக்கிற மாதிரி நீ வளரவ நான் கிடையாது, உன்னோட பேய உடம்புல தானே வளர விட அது நான் கிடையாது, நான் வந்து புரூஜா அப்படின்னு சொல்லிட்டு அவ கைய உண்மையாவே அந்த பேயோட உடம்புக்குள்ள விட பேயோட ஹார்ட்ட வெளியில எடுத்து அதை கிரஷ் பண்ணி அந்த பேய் அந்த இடத்தை விட்டு ஒரு தீஸ் வாலை மாதிரி போயிடுது. அதுக்கப்புறம் இவளும் அவளோட ஃப்ரெண்டும் ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க. புரூஜா இருந்த அந்த கல்லறை இருக்கீங்களா அங்க போயிட்டு விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு பிரேயர் மாதிரி பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம அவளோட டாயும் அதே இடத்துல வந்துட்டு இவ புரூஜா ஆயிடுறான். அந்த தாத்தா இருந்தாரு இல்லைங்களா, அவரு என்னென்ன வேலையை பார்த்தாரோ சாண்டிங் வேலையை பார்த்தாரோ அந்த சாண்டிங் வேலையை அவளோட ஃப்ரெண்ட் வந்து மிராண்டா வந்து அதுக்கு மேல மேற்கொண்டு அந்த இடத்துல இருக்க மாதிரி தெரியுது. பழையபடி பேயெல்லாம் இல்லாத மாதிரி திரும்ப ஒரு சின்ன ட்விஸ்ட் வரும். என்னன்னா ஹீரோயினோட மேனேஜர் இருக்காங்க, அவரை யாரும் அந்த லோக்கல்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு திரும்ப அவர் வந்திருப்பாரு போல இருக்கதே ஊருக்கு இவங்களை தேடிட்டு அவரை கடத்திட்டு வந்து இந்த இடத்துல வைப்பாங்க. இவ ஹீரோயின் போய் கண்ணு கிட்ட பாக்குறா. ஹீரோவோட உடம்புலயும் இந்த பேய் இருக்கிறது நல்லா தெரியுது. ஹீரோயின் கிட்ட கடத்தப்பட்ட ஆள் கேட்கணும் என்ன நடக்குது இங்க அப்படின்னு. இல்ல உனக்கு பேய் பிடிச்சது அது ஓடணும் பார்சல் அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். பேய் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இது வீடு நான் போகணும், எவ்வளவு பணம் வேணுமோ அதெல்லாம் வந்து இந்த லோன்ஸ் கொடுத்துரு, உனக்கு தேவையான பேக்ல இருக்கு, உனக்கு தேவையான ட்ரக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் நீ எடுத்துக்கோன்ற மாதிரி அவரு சொல்றாரு. இல்ல எனக்கு அதெல்லாம் இனிமே தேவைப்படாது, நீ உன்னை வந்து குணப்படுத்துறதுதான் என்னோட வேலை அப்படின்ற மாதிரி இவ சொல்றான். உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு நீ சரியில்லை அப்படின்ற மாதிரி இந்த கார்சல் சொல்றாரு. இல்ல நம்ம எல்லாருமே வந்து சரியில்லைதான், ஆனா நம்ம நல்லா ஆயிடுவோம், எல்லாருமே நல்லா ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நீ நல்லா தான் இருக்க அப்படின்னா நீ ஏன் பால குடிக்க கூடாது சொல்ற. அதே சமயம் ஃப்ரெண்டு பால் எடுத்துட்டு பின்னாடி வரா. பின்னாடி வரும்போது அந்த பேய் அப்படியே அவர் பக்கத்துல அந்த ஒரு ஆள் கடத்தப்பட்ட ஆள் இருக்காரு இல்லைங்களா கார்சன் பக்கத்துல, அந்த பேய் பயங்கர ஃபோர்ஸா வரும். அதோட அந்த படம் முடியுது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பொன்மகள் வாய்ஸ். நான் உங்கள் மீனு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் லீவ் யுவர் கமெண்ட்ஸ். தேங்க்யூ.